போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து தற்காலிக ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு அரசு அழைப்பு விடுத்திருக்கின்றது. 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் தற்பொழுது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிற சூழலில் தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு அரசு அழைப்பு விடுத்திருக்கின்றது. உரிய பயிற்சி பெற்ற ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உரிமம் பெற்றவர்களுக்கு போக்குவரத்து கழகம் அழைப்பு விடுத்திருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுகந்தகுமார் இணைந்திருக்கிறார். சுகந்தகுமார், தற்காலிக ஓட்டுநர்களுக்கு தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் அழைப்பு விடுத்திருக்கிறதே, அதில் குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் குறித்து முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன். அரசு பேருந்துகளை இயக்க தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு அரசு சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும், 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும், நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் நேற்று முதலே இந்த வேலைநிறுத்த போராட்டம் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் AITUC, CITU, அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட பல்வேறான தொழிற்சங்கங்கள் இதில் கலந்து கொண்டுள்ளன. இந்நிலையில் சென்னை மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் பெரும்பாலான பேருந்துகள் வழக்கம் போல 2 நாட்களாக செயல்பட்டு வந்தாலும் பொங்கல் பண்டிகையொட்டி சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சார்பில் தற்காலிகமாக பேருந்துகளை இயக்க ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உரிய பயிற்சி பெற்ற ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உரிமம் பெற்றவர்கள் அசல் ஓட்டுநர் உரிமம் ஆதார் அட்டையுடன் மாவட்ட போக்குவரத்து கழக அதிகாரிகளை அணுக அரசு அறிவுறுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இன்றைய நிலவரப்படி 97% பேருந்துகள் செயல்பட்டு வருகின்றன. அரசு சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் நாளை 11 மணி அளவில் போராட்டங்கள் பல்லவன் இல்லத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாகவே தற்காலிக ஓட்டுநர் பயிற்சி பெற்றவர்களை அரசு சார்பாக பயிற்சிக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோகன், விவரங்களுக்கு நன்றி. சுகந்தகுமார்.